நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் இன்று அமைச்சராக பொறுப்பேற்கிறார். தமிழகத்தில் எலி மருந்துக்கு தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கலப்பு திருமணம் செய்பவர்களுக்கு TNPSC தேர்வில் முன்னுரிமை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசு தயாராக உள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அரசு கேபிள் டிவி செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஓடிடி தளத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. எல்லையில் சீனப்படை மீண்டும் ஊடுருவி ஆக்கிரமிக்க முயன்றதை பதிலடி கொடுத்து இந்திய ராணுவம் முறியடித்தது என்றும், இந்த சண்டையில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒருவர் 8 வயது பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்டார். கடந்த 5 நிதியாண்டுகளில் சுமார் 10 லட்சம் கோடி வாராக்கடன்களை வங்கிகள் தள்ளுபடி செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை மத்திய பாஜக கூட்டணி அரசு புறக்கணித்து விட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். உலக செய்திகள். ஆடு மாடுகள் உயிரிழப்புக்கு தற்போது நிலவும் அசாதாரண வானிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தார் நாட்டினர் லஞ்சம் பெற்றதாக இருந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஐரோப்பிய நாடாளுமன்ற துணைத் தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கோவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக குறைந்தது 120 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை தாங்கிய பனிப்புயல் காரணமாக 137 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.